பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை 1 கப், அரிசி 200 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், தாளிக்கிறதுக்கு சிறு வெங்காயம் 1/2 கப், பூண்டு பற்கள் வந்து நமக்கு தேவையான அளவு. நான் எடுத்துக்கிறது வந்து 15 பல் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 காய்ந்த மிளகாய், கடுகு உளுத்தம் பருப்பு, மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. இந்த 200 கிராம் அரிசியை வந்து நம்ம எப்போ சாதம் வடிக்கிற மாதிரி சாதம் வடித்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த துவரம் பருப்பை வந்து நான் ஏற்கனவே வந்து 1/2 ஹவர் ஊற வச்சுருக்கேன். எதுக்கு நான் ஊற வச்சுருக்கேன்னா, நம்ம குக்கரில் போடும் போது, வதக்கி போடும் போது சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக நான் வந்து 1/2 ஹவர் ஊற வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்றத பாருங்கள். ஒரு சின்ன டவா எடுத்துக்குங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. எண்ணெய் லேசாக சூடு ஏறினோடனே நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டை வந்து இதில் போடணும். முதல்ல போட்டு லேசாக வதக்கினா போதும். ரொம்ப செவுக்க வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வதக்கும் போதே அந்த வாசனை வரும். அப்போ அந்த வாசனை வரும் போது நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை வந்து இதில் போட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். எதுக்காக இதை வதக்கணும்னா, நம்ம முருங்கைக்கீரை வந்து பச்சை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம லேசாக வதக்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டும் அந்த கீரையும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடும். சேர்ந்தோடனே கொஞ்சம் இறக்கிடுங்க. இறக்கி முடித்தோடனே இதை எப்படி செய்யலான்றத பாருங்கள். இப்போது நான் ஊற வச்ச துவரம் பருப்பை இந்த குக்கரில் போடுறேன். இப்போ நம்ம துவரம் பருப்பை போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து வதக்கிய முருங்கையும் பூண்டையும் இந்த பருப்புலே போடணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சப்பொடியும் அதிலே போட்டுருங்க. உப்பு வந்து இப்போ சேர்க்காதீங்க, அதுக்கப்புறமா சேர்க்கலாம். இதை போட்டுட்டு கொஞ்சம் கிளறி ஒரே ஒரு விசில் மட்டும் போட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். பருப்பும் கீரையும் அதில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருக்குது. நமக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்து முடிச்ச உடனே ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள். இந்த காரமே வந்து இது மிளகாய்த்தூள் இல்லாமல் வெறும் மிளகுத்தூளில் செய்ததுனால உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக கொதி வந்துச்சு. கொதி வர நேரத்தில் நம்ம 2 கப் ரைஸ் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறேன். எப்படி தாளிக்குதுன்னு பாருங்கள். நல்ல எண்ணெயை வந்து ஊற்றிக்குங்க தேவையான அளவு. இப்போ நான் வந்து ஒரு இந்த ரைஸுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றுறேன். 3 to 4 ஸ்பூன் ஊற்றுறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு உளுத்த பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுருங்க. இப்போ லேசாக செவந்து வருது. அந்த நேரத்தில் வந்து சிறு வெங்காயத்தை போட்டுருங்க. இது கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்கணும். இப்போ வந்து லேசாக செவந்து வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே கிள்ளி வச்ச காஞ்ச மிளகாவையும் போட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இந்த பதத்தில் வந்தோடனே நம்ம ஏற்கனவே தாளித்து வச்ச வெங்காயத்தை இதில் போடணும். இதை ஏன் கடைசியாக தாளித்ததை போடுறோம்னா, அப்போ தான் அந்த முருங்கைக்கீரை இதுக்கும் இந்த தாளிப்பு இதுக்கும் வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டு இப்போ தான் உணர முடியும். அதுக்கு தான் இப்போ லேசாக கொதி வந்துடுச்சு.
உங்களுக்கு எல்லாம் பார்த்தா தெரியும். இதோட மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு நம்ம இப்போ எப்படி பரிமாறலான்றத பார்ப்போம். இந்த முருங்கை கஞ்சி வந்து இப்போ வர குளிர்காலத்துக்கு உடம்புக்கு நல்லது. முருங்கையே வந்து வாரத்தில் நம்ம வந்து உணவு வந்து ரெண்டு முறை சேர்த்துக்கணுன்னா ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முருங்கை கீரையை வந்து இப்போ எல்லாருமே வந்து அதை வந்து பதப்படுத்தி பவுடராக ஆக்கி அதை கூட நம்ம பால்லையோ இல்லை காஃபிலையோ போட்டு சாப்பிட்றாங்க. அதுக்கு பதில் வந்து இயற்கையாக நம்ம வந்து உடனே நம்ம வீட்டில் இருக்கிற தோட்டத்தில் வந்து முருங்கைக்கீரையை பறித்து அப்போவே நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் உடம்புக்கு ரொம்ப சத்து. இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க, இந்த கஞ்சை செய்து கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச வத்தலோட பரிமாறும் போது விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் நல்லது.